கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய காணொளியில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவரும் மற்றும் எழுத்தறிவு இயக்கத்தின் ஒரு முன்னோடியுமான பண்டித ராமாபாய் சரஸ்வதி அம்மையார் அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பண்டித ராமாபாய் சரஸ்வதி அம்மையார் அவர்கள் ஒரு மராத்திய பிராமண குடும்பத்தில் 1858 ஏப்ரல் 23 கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கனரா பகுதியில் பிறந்தார். அவரது இயற்பெயர் ராமா டோங்கிரே ஆகும். சமஸ்கிருத அறிஞரான அவரது தந்தையின் பெயர் ஆனந்த சாஸ்திரி டோங்கிரே. அவரின் தாயார் பெயர் லக்ஷ்மிபாய் டோங்கிரேவாகும். அவரது தந்தை ஒரு சமஸ்கிருத பண்டிதர் ஆவார். அவர் பலவித எதிர்ப்புகளுக்கிடையே தமது 2 மகள்களுக்கும் துணைவிக்கும் சமஸ்கிருதத்தை நன்கு கற்றுக் கொடுத்தார். வேதத்தில் எங்கும் பெண்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று இல்லை என்று மறுத்த சாஸ்திரிகள் தமது கூற்றுக்கு ஆதரவாக 300 மேற்கோளை எடுத்து காட்டினார். இருந்தாலும் திருப்தி அடையாத சமூகம் அவரது குடும்பத்தை தள்ளி வைத்தது. சிறிதும் கவலைப்படாத சாஸ்திரிகள் புராணம் மற்றும் பாகவத உரைகள் நிகழ்த்தி கிடைத்த நன்கொடையினால் தன் குடும்பத்தை நடத்தி வந்தார். இவ்வாறு சிறுவயதிலிருந்தே பெண்கள் கல்வி கற்பதில் உள்ள தடைகள், உடன்கட்டை ஏறுதல் போன்ற பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை கண்ட ராமாபாய் அவர்கள் மிகவும் மன வருத்தமடைந்தார். 1877 ஏற்பட்ட கடும் வறட்சியில் பெற்றோரையும் அவரது சகோதரிகளையும் இழந்தார். அவரது தந்தையின் உடலை அடக்கம் செய்வதற்கு கூட எவரும் உதவ முன்வராத நிலையில் பெரும் சிரமத்துக்கிடையே அவரை அடக்கம் செய்தனர். அதன் பின்பு ராமாபாயும் அவரது சகோதரர் சீனிவாசும் பெற்றோர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்தனர். இருவரும் இந்தியா முழுவதும் பயணம் செய்தனர். சமஸ்கிருதத்தில் புலமை பெற்ற ராமாபாய் அம்மையார் அவர்கள் இந்தியா முழுவதும் உள்ள புராண ஸ்தலங்களில் சொற்பொழிவாற்றி அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு குடும்பத்தை நடத்தினார். ராமாபாய் அம்மையார் அவர்களின் சொற்பொழிவாற்றலின் புகழ் கல்கத்தா பல்கலைக்கழகம் வரை எட்டியது. இப்பல்கலைக்கழகம் இவரின் சமஸ்கிருத புலமையை பாராட்டியும் பல சமஸ்கிருத நூல்களுக்கு விளக்கம் எழுதியதையும் அங்கீகரித்து பண்டிதர் என்னும் பட்டத்தையும் மிக உயரிய பட்டமான சரஸ்வதி என்னும் பட்டத்தையும் ராமாபாய் அம்மையார் அவர்களுக்கு வழங்கி பெருமை சேர்த்தது. அவரது சகோதரர் இறந்த பின் ராமாபாய் அம்மையார் அவர்கள் வங்காள வழக்கறிஞர் பிபின் பெஹரி மேத்வி என்பவரை கலப்பு திருமணத்திற்கு எதிர்ப்பு இருந்த அக்காலத்தில் எதிர்ப்புகளை மீறி 1880 நவம்பர் 13 பாரம்பரிய முறைப்படி அல்லாமல் திருமணம் செய்து கொண்டு துணிச்சலான பெண்மணியாக விளங்கினார். இவர்களுக்கு மனோரமா என்ற பெண் குழந்தை பிறந்தது. ராமாபாய் அம்மையார் அவர்கள் தமது வாழ்நாளை பெண்கள் முன்னேற்றத்திற்காக செலவிடுவது என்று தீர்மானித்து கொண்டு சமகாலத்தில் பெண்களை பாதிக்கும் சூழ்நிலைகளையும் சமய பழக்க வழக்கங்களையும் நன்கு ஆராய்ந்து திட்டமிட்டு செயல்பட்டார். பாலிய திருமணத்தை எதிர்த்தும் பாலிய விதவைகளுக்கு நேரிடும் இடர்பாடுகளை குறித்தும் தமது எதிர்ப்பை தொடர்ந்து தெரிவித்து வந்தார். ராமாபாய் அம்மையார் அவர்களும் அவரது கணவரும் இளம் விதவைகளுக்காக ஒரு பள்ளிக்கூடம் துவங்க திட்டமிட்டிருந்தனர். ஆனால் எதிர்பாராத விதமாக 1882 அவரது கணவர் மேத்வி அவர்கள் காலராவால் காலமானதால் இது தாமதப்பட்டது. அவர் கல்கத்தாவில் இருந்தபோது அவருக்கு அங்கிருந்த கிறிஸ்துவ விசுவாசிகள் சிலரின் தொடர்பு கிடைத்தது. கிறிஸ்துவ போதனைகளும் ஆராதனை முறையும் அவரை மிகவும் கவர்ந்தது. அவரது கணவரின் மறைவுக்கு பின் ராமாபாய் அம்மையார் அவர்கள் அவரது மகள் மனோரமாவுடன் பூனேவிற்கு இடம்பெயர்ந்தார். அங்கு அவர் பாப்டிஸ்ட் மிஷினரி ஆகிய ஆலன் அவர்களை சந்தித்தார். அவர் மூலம் விவிலியத்தில் இருந்து சத்தியத்தை அறிந்த ராமாபாய் அம்மையார் அவர்களுக்கு வேதாகமத்தை கற்க மேலும் அவருக்கு ஆர்வத்தை தூண்டியது. அதன் பின்பு மற்றொரு மிஷினரியான ஹர்போர்ட் என்பவர் மராத்திய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட புதிய ஏற்பாட்டை அவருக்கு கொடுத்து அதை அவர் தினமும் படிக்கும்படி உற்சாகப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் சிந்தையால் கவரப்பட்ட ராமாபாய் அம்மையார் அவர்கள் பாலிய திருமணத்திலிருந்து பெண்களை காப்பதற்கும் பெண்களுக்கு கல்வியறிவு கிடைக்க செய்வதற்கும் ஆரிய மகிழ சமாஜத்தை நிறுவினார்.
1882 இந்திய அரசால் பெண்கள் கல்வியின் நிலை குறித்து அறிய நியமிக்கப்பட்ட ஆணையத்தின் முன் தம் கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து வைத்தார். ஆசிரியர்களுக்கு தகுந்த பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்றும் பள்ளிகளில் பெண் ஆய்வாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்தியாவில் பெண்கள்தான் பெண்களுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் என்ற நிலைமை நிலவி வந்ததால் பெண் மருத்துவர்களை உருவாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார். ராமாபாய் அம்மையாரின் வாதம் இந்தியாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதல்லாமல் விக்டோரியா அரசுக்கும் எட்டியது. இதன் பயனாகவே பின்னர் டஃப்ரின் பிரபுவால் பெண்கள் மருத்துவ இயக்கம் தொடங்கப்பெற்றது. 1883 மருத்துவ பயிற்சியை துவங்குவதற்காக பிரிட்டன் சென்ற ராமாபாய் அம்மையார் அவர்கள் அங்கு இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். பின் அமெரிக்கா சென்று 1886 இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் ஆனந்தபாய் ஜோஷி அவர்களின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றார். 2 அங்கு தங்கியிருந்த பொழுது பல புத்தகங்களை மொழிபெயர்த்தது மட்டுமல்லாமல் அமெரிக்காவிலும் கனடாவிலும் சுற்றுப்பயணம் செய்து பல இடங்களில் சொற்பொழிவு ஆற்றினார். உயர்ந்த சாதியும் இந்து பெண்களும் என்னும் முக்கியமான நூலையும் முதன் முதலாக ஆங்கிலத்தில் வெளியிட்டார். அதில் சாதிய கொடுமைகளால் பெண்கள் அனுபவிக்கும் பலவிதமான போராட்டங்களை பற்றி அதில் குறிப்பிட்டுள்ளார். 1889 அவர் இந்தியாவுக்கு திரும்பினார். மேலும் புனேவில் பலதரப்பட்ட மக்களின் உதவியுடன் குழந்தை விதவைகளுக்காக சாரதா சதன் என்ற பள்ளியை நிறுவினார். அந்த பள்ளியில் இருந்த அநேக மாணவர்கள் கிறிஸ்துவத்தை தழுவியதால் பிற மதத்தினரின் நிதி ஆதரவை அவர் இழக்க நேரிட்டது. இருந்தாலும் ராமாபாய் அம்மையார் அவர்கள் சற்றும் விசுவாசம் குறையாதவராய் பள்ளியை 60 கிழக்கே மிகவும் அமைதியான கிராமமான கேட்கானுக்கு மாற்றினார். மேலும் அதன் பெயரை முக்தி மிஷன் என்று மாற்றினார். 1896 கடுமையான பஞ்சத்தின் போது ராமாபாய் மகாராஷ்டிராவின் கிராமங்களுக்கு மாட்டு வண்டியில் சுற்றுப்பயணம் செய்து ஆயிரக்கணக்கான குழந்தைகளுடன் குழந்தை விதவைகள், அனாதைகள் மற்றும் பிற ஆதரவற்ற பெண்களை மீட்டு முக்தி மிஷனின் தங்குமிடத்திற்கு அழைத்து வந்தார். 1900 முக்தி பணியில் 1500 குடியிருப்பாளர்களும் 100 மேற்பட்ட கால்நடைகளும் இருந்தனர். கடும் நிதி நெருக்கடி மற்றும் பஞ்சம் நிலவிய போதிலும் அந்த பள்ளியின் அனைத்து தேவைகளையும் தேவன் அற்புதமாக சந்தித்தார். பண்டித ராமாபாய் அம்மையார் 7 கற்றறிந்திருந்தார். அவர் வேதாகமத்தை தனது தாய்மொழியான மராத்தியில், வேதாகமத்தின் மூல பாஷையான ஹீப்ரூ மற்றும் கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்த்தார். பண்டித ராமாபாய் அம்மையார் அவர்களின் முக்தி மிஷன் இன்றும் செயல்பட்டு வருகிறது. விதவைகள், அனாதைகள் மற்றும் பார்வையற்றோர் உள்ளிட்ட பல ஏழை மக்களுக்கு வீட்டு வசதி, கல்வி, தொழில், பயிற்சி போன்றவற்றை வழங்குகிறது. சமூக சேவையிலேயே தனது வாழ்நாளை கழித்த பண்டித ராமாபாய் அம்மையார் அவர்கள் இல்லறத்தில் மிக குறுகிய காலமே செலவழித்தார். தமது ஒரே மகளான மனோரமாபாய்க்கு நல்ல முறையில் கல்வி கற்க செய்தார். மனோரமாபாய் அவர்கள் பம்பாய் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற பின் மேற்படிப்பை அமெரிக்காவில் முடித்தார். இந்தியா திரும்பிய பின் பம்பாய் நகரிலுள்ள சாரதா சதன் நிறுவனத்தின் முதல்வராக பணிபுரிந்தார். தமது மகள் மனோரமாபாயின் உதவியுடன் கர்நாடகா மாநிலத்தின் ஒரு பிற்பட்ட பகுதியான குல்பர்கா நகரில் 1912 கிறிஸ்துவ உயர்நிலைப் பள்ளியை பண்டித ராமாபாய் அம்மையார் நிறுவினார். ஏராளமான எதிர்ப்புகள் மத்தியில் ராமாபாய் அம்மையார் அவர்கள் விதவைகளுக்கான தமது சேவையில் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டார். 1921 தமது மகள் மனோரமாவின் மறைவை தொடர்ந்து 1922 ஏப்ரல் மாதம் 5 தமது 64 வயதில் ராமாபாய் அம்மையார் தேவராஜ்யத்தை அடைந்தார். தன் வாழ்வில் ஏற்பட்ட அனைத்து போராட்டங்களையும் கிறிஸ்துவுக்குள் மேற்கொண்டு அச்சோதனைகளை சாதனைகளாய் மாற்றிய பண்டித ராமாபாய் அம்மையார் அவர்களைப் போல் நீங்களும் கிறிஸ்துவுக்குள் உங்கள் போராட்டங்களை மேற்கொண்டு தேவனின் ஊழியத்தை செய்ய ஆயத்தமா?